எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது சார். பட் லாங்குவேஜ் எல்லாமே இப்போ தமிழ் ஸ்டாஃபும் ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபிசியாலஜிக்கு இல்லை, பட் எல்பிஎம்க்கு ரெண்டு தமிழ் ஸ்டாஃப் இருக்காங்க, அனாட்டமிக்கு ரெண்டு தமிழ் ஸ்டாஃப். தமிழ் ஸ்டாஃப்னா அவங்க தமிழ்நாட்டில் படித்தவங்க, அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்ம எதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அவங்களோட ஹெல்ப்புமே நல்லாவே பண்ணுறாங்க தமிழ் அந்தமாரி, ரொம்ப கம்பேரிட்டிவ்லாம் எதுவும் பண்ணலை. இது ஃபிசியாலஜி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் அது எல்லாமே புது வேர்ட்ஸ்லாம் ஹியர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மீதி எல்லாமே ஓகே சார். சரி சரி, இப்போ நான் இந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா நீங்கள் எதை சொல்லலாம்? பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து பக்கவாக இருக்குது சார். அட்மாஸ்பியர் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கலாம், எந்த ஒரு ரேகிங் அந்த மாதிரி எதுவுமே ஒரு ரேகிங் அந்த மாதிரி இல்லை. சரிங்களா, நம்ம வெக்னரிக்குன்னு ஒரு பிளாக் கொடுத்துருக்கனால யாரும் நம்ம அதர் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம இதில் வரப்போகிறது இல்லை. ஹாஸ்டலும் தனியாக கொடுத்துருக்காங்க சார். ஓகே, அந்த மாதிரி ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செஞ்சுரி யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம மாணவர் வந்து பிபிஎஸ்சி ஹேகெச் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து படிச்சிருக்காங்க. ஸோ 2023 வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தாங்க. ஸோ பிபிஎஸ்சி ஹேகெச் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது இந்த சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்த ஒரு ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ்னா அது நம்ம செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் தான். ஸோ அந்த காலேஜில் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு போன வருஷம் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த ரிவ்யூ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆதித்யன், உங்ககிட்ட வந்து சில கேள்வி, மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் சில கேள்வி. ஸோ இப்போ எஜுகேஷனை பற்றியும் ஸ்போர்ட்ஸை பற்றியும் டிரான்ஸ்போர்ட் பற்றியும் ப்ளஸ் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் பாதுகாப்பு பற்றியும் இது எல்லாத்தையும் பற்றியும் பேசலாங்கண்ணா. இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு வந்தீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ இந்த காலேஜில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் சில ஸ்போர்ட்ஸும் இன்ட்ரெஸ்ட்டாக சேர்ந்துருக்கீங்க. ஆமாம் சார். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சரியான காலேஜா, அதாவது படிப்புக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் இங்கே சேரலாமா? நம்ம ரெண்டுத்துக்கும் சேரலாம். ரெண்டுக்கும் சேரலாம். எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் தராங்க. நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்கண்ணா? நான் கபடி. இது எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ரைனர் அந்த மாதிரி தான் இருக்காங்களா? ஆமாம் சார். ஸோ அப்போ மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சில ப்ரைஸ்லாம் கூட வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியாக நீங்கள் 5 படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த எஜுகேஷனுக்கு நல்ல யூனிவர்சிட்டியாக உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே தான் உங்களுக்கு எஜுகேஷன் ஓகே தான். சரிங்கண்ணா, அப்படியே வந்து தம்பிட்டு கொடுங்க. குட் ஈவினிங் சார். கண்ணா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. சரி, என் பேர் சஞ்சயதரன் கிருஷ்ணமூர்த்தி, கடலூர்லேருந்து வரேன் சார். ஓகே கண்ணா. கண்ணா இப்போ வந்து ஒவ்வொருத்தையும் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாங்கள் கேட்குற கேள்வி தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லு. ஃபீஸுன்னு கட்டும்போது இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி அந்த சலுகை தராங்க, டைம் இந்த மாதிரிலாம் தராங்க நீங்கள் சொல்லுங்கள். மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் பேமெண்ட் தான் சார் ஃபீஸ், அப்படியே 6 lakh-னா 6 lakh அப்படியே கட்டணும். சரி, பட் இங்கே வந்து ஒரு 3 internal இருக்கிறதுனால 3 internalும் பிரித்து பிரித்து கட்டணும் சார். கட்டலாம். ஃபஸ்ட் இன்டர்னலுக்கு வந்து ஒரு 50%, செகண்ட் 75%, தேர்ட் இன்ச்சில் 100% கட்டுறேன். ஓகே. இங்கேருந்து உங்கள் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வசதியாக இருக்கா? ஆ ஓகே சார். ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து வைசாக் போக 200 kilometers. அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். மீதி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 kilometers இருக்குது சார். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாலாசா ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கேருந்து இருக்கலாம். பட் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், ட்ரெயினும் பஸ்ஸும் ஒரே டைமிங் தான் சார் ஆகுது. சரி, இங்கேருந்து விசாகப்பட்டினம் போகிறதுக்கு வந்து பஸ் இருக்கா? ஆ, இங்கேருந்து அது வந்து பஸ்ஸு நிறையா மாறி போகணும். இதான் ஃபஸ்ட் இயர்ன்றதுனால லாங்குவேஜ் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் கேப் புக் பண்ணி போகிறோம். கேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளைட் இப்போ வந்து நாங்கள் 4 வந்து ஷேர் பண்ணி புக் பண்ணுறது அந்த மாதிரி தான் போகிறோம். ஆமாம் சார், அப்படி அது ஓகேவாக இருக்குல்ல உங்களுக்கு? ஆ ஓகேவாக தான் சார் இருக்குது. சரி, இப்போ லாஸ்ட் டைம் போகும்போதும் ஃப்ளைட் புக் பண்ணும்போது கேப் புக் பண்ணி ஒரு 10 போனோம். இப்போ அப்படி தான் சார் போகணும். அப்போ அது வந்து ஓரளவுக்கு பண்ணலாம் உங்களுக்கு. சரிக்கு, நான் இந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா நீங்கள் எதை சொல்லலாம்? பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து பக்கவாக இருக்குது சார். அட்மாஸ்பியர் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கலாம். ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கலாம். எந்த ஒரு ரேகிங் அந்த மாதிரி எதுவுமே ஒரு ரேகிங் அந்த மாதிரி இல்லை. சரிங்களா, நம்ம வெட்னரிக்குன்னு ஒரு பிளாக் கொடுத்துருக்கனால யாரும் நம்ம அதர் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம இதில் வரப்போகிறது இல்லை. அப்போ வெட்னரி பிளாக் நம்ம வெட்னரினா வெட்னரிக்குன்னு தனியான ஒரு பிளாக்கு, அதுமாதிரி ஹாஸ்டலும் தனியாக கொடுத்துருக்காங்க சார். ஓகே, அந்த மாதிரி ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஏசி இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது சார். பட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் ஏசி இருக்குது. நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன், கிளாஸ் ரூமில் தான் மேக்ஸிமம் இருக்க போகிறோம். கிளாஸ் ரூம்லேயும் ஏசி இருக்குது, லேபில் ஏசி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏசி தேவையில்லை நினச்சேன். பட் நைட்டு ஃபேன்லலாம் ஃபேன் மட்டுமே நினச்சி இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் தான். டெய்லியும் ஏசி யூஸ் பண்ணுறோம். அது இருந்தது ஓகே தான். ஆமாம் சார். சரி, அப்படி அடுத்தது கண்ணா அப்படி உங்களை சொல்லிக்கிங்க சார். என் பேர் அபிஷேக் நாராயண், ஃப்ரம் கடலூர் சார். சரி. ஸோ இங்கே நீங்கள் 5 ஸ்டே பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பிரிஞ்சிருக்கீங்களேங்களா? அந்த பிரிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? ஏன்னா அப்பா மூலம் ரொம்ப பிரிஞ்சிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த ஹோம் சிக்லாம் இன்னமும் இருக்கா, இல்லை பசங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே எவ்வளோ நாள் கூட நீங்கள் மிங்கில் ஆனீங்க? சார், நான் வந்து 1 வந்து ஏற்கனவே ஹாஸ்டலில் இருந்திருக்கேன் சார். அதனால் வந்து அந்தளவு எனக்கு வந்து தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1-2 இருந்துருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து எதுவும் தெரியல சார். ஓகே, நீங்கள் ஒரு MBBS படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க ரைட்டா?
ஆனால் வெட்டினரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் சில உறவினர்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க. இந்த வெட்டினரியில் ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நீங்கள் வந்தீங்க இல்லையா? எந்த மாதிரி ஸ்கோப்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? வெட்டினரி கவர்மெண்ட் ஜாப் வந்து கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருக்குது சார். எம்பிபிஎஸோட அதிகமாக இருக்குது. சரி, எதை வச்சு அந்த வேகன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் வெளியில் டாக்டர்ஸ் தெரிஞ்சவங்க சொன்னதை வச்சு நாங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, அது எந்த மாதிரி வேகன்சி? கவர்மெண்ட் சம்மந்தமானதா இல்லை ப்ரைவேட் சம்மந்தமானதா? கவர்மெண்ட் தான் சார். கவர்மெண்ட்லேயே நிறைய வேகன்சி இருக்குது. வேகன்சி இருக்குது. சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் எக்ஸாம் வந்து வெட்டினரி இந்த ஜாப்க்காக வைக்கிறாங்க. சரிங்க அண்ணா, அதுமாரி தான் கொஞ்சம் பார்த்ததில் சொன்னாங்க சார். ஸோ அந்த ஒரு ரீசனால் வெட்டினரி வந்து சூஸ் பண்ணுங்க சார். சரி ஓகே, வெட்டினரி சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த காலேஜ் சேர்ந்து படிக்கிறதுல உங்களுக்கு எப்படி இருக்குதுண்ணா? தசவர் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை பாதுகாப்பாக இருக்கட்டும், அந்த விஷயங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எஜுகேஷன் ஓகே தான் சார். ஓகே, எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குது, எந்த சப்ஜெக்டில் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது சார்? ஈஸியான சப்ஜெக்ட்னா எல்பிஎம் நல்லாயிருக்கு சார். ஓகே, ப்ராக்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்காங்க. ஃபிசியல் தாங்க சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஃபிசியல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது சார். பட் லேங் எல்லாமே இப்போ தமிழ் ஸ்டாஃபும் ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுமே ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபிசியாலஜிக்கு இல்லை, பட் எல்பிஎம்க்கு ரெண்டு தமிழ் ஸ்டாஃப் இருக்காங்க. அனாட்டமிக்கு ரெண்டு தமிழ் ஸ்டாஃப். தமிழ் ஸ்டாஃப்னா அவங்க தமிழ்நாட்டில் படித்தவங்க, அந்தமாரி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்ம எதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் கேட்டுக்கலாம். அவங்களோட ஹெல்ப்புமே நல்லாவே பண்ணுறாங்க. தமிழ் அந்தமாரி ரொம்ப கம்பேரிட்டிவ்லாம் எதுவும் பண்ணலை. இது ஃபிசியாலஜி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் அது எல்லாமே புது வேர்ட்ஸ்லாம் ஹியர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மீதி எல்லாமே ஓகே சார். சார் புரியுங்க சார், நான் அஜய் கரூர்லேருந்து. கண்ணா, அதாவது இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேருவாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வெட்டினரி டாக்டர், ஆல்ரெடி வந்து யூஜி பிஜி வந்து தமிழ்நாட்டில் முடித்த ஒரு வெட்டினரி டாக்டரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து சேர்த்து விட்டார் இல்லைங்களா? ஆனால் அவருக்கு வந்து சேர்த்துறதுக்கு முன்னால் நிறைய காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கொயரி பண்ணார். ஸோ என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணார். அவரை நான் ஒரு இன்டர்வியூ எடுத்து நான் போட்டேன். அவர் கொடுத்த எல்லா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்குது அப்படின்னு எல்லா விஷயமும் சொன்னார். போகும்போது கூட வந்து எனக்கு வந்து தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பூர் தம்பியோட வந்து ரூம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நானும் வந்து இங்கே சொல்லிட்டு போனேன். அது எந்த அளவுக்கு போகலாம்? ஓகே, இப்போ அவரோட நீங்கள் வந்து டச்சில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. அவர் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர், பிஜி முடிஞ்ச டாக்டர். அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் இருக்குதா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க சார். ஆ, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை? இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சொல்லித்தரனால எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஓகே, அங்கே லேப் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார். லேப் ஃபெசிலிட்டி கொஞ்சம் ஆர்கன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சார் அவங்களுக்கு. சரிங்க, ஆர்கன்ஸ் 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 ஓகே ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரணும் இல்லையா? சரிக்கண்ணா, ஓகே, நல்லபடியாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ஆர்கன்ஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள். ஸோ நீங்கள் என்ன வாட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பேசலாம். நீங்கள் இந்த காலேஜில் சேர்ந்ததில் சந்தோஷப்படுறீங்களா கண்ணா? சந்தோஷப்படுறேன். உங்கள் இன்டர்வியூ போல எனக்கு ரொம்ப ஹாப்பி. வாழ்த்துக்கள் கண்ணா.